டே ஒன்னை பொறுத்த வரைக்கும் மலையால பாதிக்கப்பட்டு ஒட்டு மொத்தமாக டே 1 வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. டே டூவில் ஆரம்பித்த மொத அந்த மேட்ச் நாலே நாளில் ஒட்டு மொத்தமாக எல்லா இன்னிங்ஸுமே முடிஞ்சு இந்தியா கம்ஃபர்டபுளாக விக்ட்ரி பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அதான் கிடையாது. நியூசிலாந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ, டாம் லத்தம் சொன்ன மாதிரி என்ன செய்யணும்னு நினச்சாலோ அதை தரமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. அண்ட் மூணாவது, டாஸ் வின்னிங் ஃபேக்டராக அந்த இடத்துல வந்து இல்லை ஒரு லூசிங் ஃபேக்டராக மாறிச்சா. டாஸ் வின் பண்ணது இந்தியாவாக இருந்தாலும் பேட்டிங் ஃபஸ்ட் எடுத்தது நல்ல ஒரு முடிவா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய கேள்விக்குறி ஆயிடுச்சு. அஞ்சாவதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் வந்து மொதல் டெஸ்ட்லேயும் சரி இரண்டாவது டெஸ்ட்லேயும் சரி, சர்ஃப்ராஸ் கான் பண்ணிட்ட தவிர நான் சொல்கிறேன், கோலியை எடுத்துக்கோங்க, கோலி டாப் ஆர்டரில் வருவார், பட் இருந்தாலும் ஃபைன். இருந்தாலுமே இவங்க மூணு பேர், ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், ஓகே ஒரு 35 ரன்கள் அடிச்சிருக்கிறாப்புல, பட் ஆனால் ஸ்டில் அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படி ஒன்று. க்வெஸ்சன் நம்பர் 6, சிராஜ் அவர் வந்து ஹோம் கண்டிஷன்ஸ்லாம் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காரா, எஃபிஷியண்ட்டாக பயங்கரமாக போடுறாரா அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் க்வெஸ்சன் நம்பர் 7, நம்ம தலாஃபார் ரீசன், ஸ்பின்னர்களுக்கு எதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இத்தனை ஓவர்கள் பேக் டு பேக்காக போட விடணும். ஸோ இந்த 7 கொஸ்டின், இந்த 7 கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா கிட்டேருந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் தோத்ததுக்கான விடை இருக்குது. முதல்ல வந்து ஒன் இந்தியா ஹவுசட் நேர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். ஒரு இன்ட்ரோ கிளைமேக்ஸோட ஹைப்போட ஆரம்பித்தா நல்லாயிருக்குன்றதை வந்து இவ்வளோ பெரிய விடை பண்ணேன். ஸோ மற்றபடி வந்து டே 1 சொன்ன மாதிரி தான் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. டே 2 டெஸ்ட்டு ஆரம்பித்த நிலமையில் டாஸ் வின் பண்ண இந்தியா, ஆக்சுவலாக டாஸை வின் பண்ணி எல்லாருமே என்ன நினச்சாங்கன்றது எனக்கு தெரியல, பட் ஆனால் சீரியஸ்லி பர்சனலாக நினச்சது பவுலிங் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து இந்தியாவில் கொஞ்சம் தரையினத்தம் தத்தம் தான் இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நியூசிலாந்தை ஃபேஸ் பண்ணப்போ அதே இந்தியாவில் டெஸ்ட் மேட்சை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக டாம் லத்தம் அது மிகப்பெரிய ஒரு துருப்பு சீட்டாக இருந்தாப்புல ஸ்வீப் ஷாட் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அந்த இடத்துல வந்து பயன்படுத்தினாங்க. டாம் லத்தம் தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து அன்னைக்கு நாடினவங்க எல்லாருமே ஸ்வீப் ஷாட்டை பலமாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அதே அந்த டெக்னிக்கை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குமோன்ற மாதிரி ஆல்ரெடி ப்ரிடிக்ஷனில் வேறு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், அதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன் வீடியோலேயுமே. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நடந்திருக்கு. ஸ்பின்னர்களை எதிர்த்து இதுக்கு முன்னாடி அவங்க ஆட அவ்வளோ தயங்கினாங்க, ஆனால் இந்த தடவை ஸ்பின்னர்களை அசால்ட்டாக டீலில் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு பண்ணிட்டாங்க. சிம்பிளினா என்ன சொல்லணும் அப்படின்னா, டெவான் கான்வே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை வந்து வழி நடத்தி விட்டு போயிட்டார், ஒரு ஆயுதத்தை உருவாக்கி விட்டு போயிட்டாரு. அதை தொடர்ந்து டேரல் மிச்சர் சொதப்பினார், ஓகே டாம் லண்டர் சொதப்பினார், ஆனால் ரச்சின் ரவீந்திரா அதை பயங்கரமாக யூஸ் பண்ணார். அதை யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே போட்டு செதற விட்டு கடைசியில் அவருமே ஒரு செஞ்சுரி அடித்தார் அதே பெங்களூரில். ஸோ உலகக்கோப்பையில் அவரோட இந்தியா இன்னிங்ஸை எங்கே விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி ரிட்டர்ன் இந்தியால வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு நான் இன்னும் இருக்கிறேன், இந்தியாவோட பையன் தான் நான்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஸ்பின்னர்களுக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ ஓவர்கள் போட விடுறது எதுக்கு அப்படின்றது வந்து ரோஹித் சர்மா ஒன் ஆஃப் பிளான் இப்படின்றது ஒரு சின்ன எக்ஸிக்யூட் பண்ண என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாவோட பிளான் அப்படின்னா இந்தியர்கள் வழக்கமாக இந்தியர்கள் அப்படின்னு இந்தியா பிச்சினாலே இந்தியர்கள் வந்து ஸ்பின்னர்களுக்கு ஆதிக்கம் செலுத்துறவங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் அவர் முதல் சொல்லிட்டார், நான் டே 1 டே 2 வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் சரியாக ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. காரணம் வந்து இதுக்கு முன்னாடி பெங்களூரில் எக்கச்சக்கமான மேட்சஸ் நடந்திருக்குது, அதில் வந்து மேக்ஸிமம் வந்து நியூசிலாந்து வந்து ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க, அண்ட் அதுக்கடுத்து 3 மேட்ச் நடந்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி 1 மேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க, இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒன்று தோத்துருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட கண்டிஷனில் இதுக்கு முன்னாடி ஸ்பின்னர்கள் பயங்கரமாக போட்டுட்டு இருந்திருக்காங்க, ஆனால் அதே ஸ்பின்னர்களை வச்சு தான் வந்து இந்தியா இந்த மேட்சுமே வந்து தோத்துருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து. ஸோ ஸ்பின்னர்களோட கேப்பபிலிட்டின்றது நியூசிலாந்துக்கு எவ்வளோன்றது தெரிஞ்சிருச்சு. முக்கியமாக இந்தியா வந்து கொஞ்சம் நியூசிலாந்தை கொஞ்சம் குறைச்சி எடை போட்டாங்கன்றதை வந்து பார்க்கறதுக்கு அப்படி அப்பட்டமாக தெரிஞ்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து டாம் லத்தம் போயிட்டார், ஓகே, ஆனால் டெவான் கான்வே விட்டு வைக்கவே இல்லை யாரையுமே. வந்தார், அவர் பாட்டுக்கு வந்து என் இன்னிங்ஸ் என்ன நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். ரச்சின் வந்தார், அவர் வந்தார் வென்றான்ற கதையெல்லாம் கிடையாது, வந்தார் வீரன் கழுத்தில் நின்றான், அதுக்கப்புறம் வந்து செஞ்சுரி அடித்தான், முடிஞ்ச அளவுக்கு டீமை வந்து ஒரு எப்படி சொல்ற டிரைவர் சீட்டில் கொண்டு போனான் அப்படின்ற மாதிரியுமே அதை வந்து ரச்சின் ரவீந்திராக்கு வந்து நான் சொல்கிற கோட் அப்படின்றத தோணுது. ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்பின்ல இவங்க ஆட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துல கிளிக் ஆச்சு. ரச்சின் ரவீந்திராவை தவிர மிடில் ஆர்டர்ல மற்ற எல்லாருமே தடுமாறினாங்க. ஒரு டாம் லண்டர் தடுமாறினாரு, அவர் ஓகே கேட்ச் வேணாலும் வேற யாருக்காவது மாத்தி விட்டுருலாம், ஆனால் அதுக்கடுத்து வந்து டேரில் மிச்சர் தடுமாறினாரு, கிளென் பிலிப்ஸ் தடுமாறினாரு, ஸோ எல்லாருமே தடுமாறின, மேட் என்ட்ரி தடுமாறினார். ஸோ இவங்க எல்லாருமே தடுமாற ரோஹித் சர்மாவோட பிளான் ஒர்க் ஆச்சு. ஆனால் எங்க மிஸ் ஆச்சுன்னா சவுதின்ற ஒரு ஆள் வர வரைக்கும் அந்த இடத்துல வந்து கிளிக் ஆச்சு. சவுதி வந்ததுக்கு அப்புறம் ஸ்வீப் ஷாட் அடிக்கிறாரு, ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கிறாரு, இங்கிட்டு கவர் திசையில் அடிக்கிறாரு, ஸ்கொயர் லெக்ல அடிக்கிறாரு, ஒட்டுமொத்தமாக அடிக்க இங்கிட்ட ஆல்ரெடி டேரல் மிச் சாரி நம்ம ரச்சின் ரவீந்திர நல்ல ஒரு டைமிங்லையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இங்கே டிம் சவுதி அடிச்சுட்டு இருக்கிற அந்த காரணத்தினால ஸ்பின்னர்களை வச்சு முடிக்கலான்ற ரோஹித் சர்மாவோட டெக்னிக் வந்து அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. இதுதான் வந்து அங்கே நடந்த மிகப்பெரிய ஒரு தப்பு. அந்த இடத்துல ஃபாஸ்ட் போலர்களுக்கு அவ்வளோ பெருசாக போகவே இல்லை. ஃபைனலாக வந்து ஓகே குள்ளி போடுற 2 விக்கெட் எடுத்து ஒட்டுமொத்தமாக ஆட்டையை முடிச்சு விட்டாங்க.
ஒரு 400+ ரன்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பயங்கரமாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லீடு எக்கச்சக்கமாக இருந்தது. அந்த லீடை வந்து ஒரு ஈடு கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு முடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ரோஹித் சர்மாவோட சிம்பிள் பிளான் வந்து கீழே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, நான் வந்து கோ ஃபார் த பால் தான் சொல்லியிருந்தேன் டீம்மேட்ஸ் கிட்ட, ஸோ அதான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணாங்க. முக்கியமாக சர்ஃப்ராஸ் கானை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தார். அவரோட மெச்சூரிட்டி, 4th டெஸ்ட் தான் ஆடுறாப்பில், 3 or 4 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடிருப்பார், பட் ஆனால் அவரோட மெச்சூரிட்டி வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கடுத்து இந்தியாவுக்கு அவர் இன்னுமே வந்து இன்னும் நிறையா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பண்ட் அதே மாதிரி தான், மிகப்பெரிய க்ரூஷியலான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு ஒட்டு மொத்தமாக ஹார்ட் பிரேக் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து லைட்டாக ஜோக் பண்ணியிருப்பார். பட் ஆனால் ஸ்டில் அவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற யாரையுமே வந்து அவர் பெருசாக பேசவில்லை. மொத்தமாக டீமாக தான் தோற்றுருக்குறோம், இவங்க குறை சொல்லலை, அவங்க மேலே குறை சொல்லலை, யாருமே சொல்லவே டீமாக தோத்துட்டோம் அவ்வளோதான். ஆனால் இதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா வந்து முதல் டெஸ்ட் இந்த மாதிரி தான் கொஞ்சம் இண்டீசென்ட்டாக தோப்பா, இண்டீசென்ட் இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் மோசமாக தோப்பாங்க, மோசமாக தோக்குற அந்த நிலமையில அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு கம்பேக் கொடுத்து தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணுவாங்க. அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த சீரீஸ்லையுமே வந்து இந்தியா ஒரு ஆதிக்கம் செலுத்தி வின் பண்ணுவாங்க. அதில் எக்கச்சக்கமான பேர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதெல்லாம் துருவ் ஜூரேல, சர்ப்ராஸ் கான், இந்த மாதிரி பிளேயர்கள்லாம் பார்த்தோம். தேவதர் படிக்கல வந்து கடைசி டெஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இருக்கப்போகும்போது இதுக்கு அடுத்து அப்கமிங்கில் வரப்போகிறது எல்லாமே புனேவும் நம்ம வான்கடையும் தான். ஸோ பேஸ்ட் ஆன் மும்பை சிட்டிஸ் தான் மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபாஸ்ட் போலரில் வந்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி வந்து ஸோ பர்சனலி எனக்கு தாட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அது வேறு ஒரு இதாக இருந்தாலும் இந்த இடத்துல ஃபாஸ்ட் போலர்கள் போகாத ஒரு காரணம் நான் சொன்னது தான், ஃபாரினர்ஸு ஸோ ஸ்பின்னர்களை வந்து அதிகமாக ஆடமாட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க, பட் ஆனால் ஸ்பின்னர்கள் இங்கே வந்து தரமாக ஆடிட்டாங்க. காரணம் அந்த ட்ராக்ல வந்து ஸ்பின்னர்களுக்கு பெருசாக நம்ம இந்தியர்களுக்கு விக்கெட்டு விழுகலை, அது வந்து உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்ட் போலர்களுமே வந்து இந்தியன் ஃபாஸ்ட் போலர்கள் கொஞ்சம் அங்கங்கன்னு சொல்லிட்டு தடுமாறிட்டாங்க. காரணம் ரெண்டே பேர் தான் எடுத்துகிட்டு போனாங்க. மூணாவதாக அதாவது மூணாவதுன்றதை விட ஒரு மூணாவதுக்கு அப்புறம் வந்து ஒரு 6th 5th ஒரு பவுலிங் இருக்கும் இல்லையா, அவங்க இல்லாமல் போனது வந்து டீம் இந்தியாவுக்கு ஒரு மிஸ்ஸாக இருக்கிற மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டே 2 வந்து அந்த இந்தியர்கள் நம்ம பேட்டர்கள் வந்து எங்கே சொதப்பினாங்க அப்படின்னா, பக்காவான நியூ பாலில் ஓவர் காஸ்ட் கண்டிஷனில் காற்று உள்ளே விளாண்டுக்கிட்டு இருக்குது. காற்று உள்ளே விளாண்டது மட்டும் இல்லாமல் பாலும் வித்தையை காமிக்க ஆரம்பித்ததுனால ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியன் பேட்டர்கள் வந்து எல்லாருமே சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிறிஸ்டல் கிளியராக வந்து டாம் லத்தமோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. முக்கியமாக மேட் என்ட்ரி வேற மாதிரியான பவுலிங். மேட் என்ட்ரிக்கு என்ன இந்தியாவோட போன ஜென்மத்தில் முன்விரோதமாக தெரியல, அகேன்ஸ்ட் இந்தியானாலே மனுஷன் செம்ம குஷியாயிடறாரு. நான் நீல் வேக்னர் தான் இந்த இடத்துல இருந்து வரலன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயமா நினைச்சேன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக நீல் வேக்னர் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இதில் யாராவது ஒருத்தர் இன்ஜுரி ஆயிருப்பாரு, அடுத்து பிஜிடி டெஸ்ட் வருது, அதில் அவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்திருக்கும், அது ஒரு வேற விஷயம். அதுக்கடுத்து ஸோ இதில் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் ஃபில்அப் பண்ண ஆன்சரை. அண்ட் கேஎல் ராகுல், ஸோ இவரை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் பேசினப்போ ஒரு ஃபேன் வந்து அவரோட ஃபேன் மிகப்பெரிய ஃபேன் போல மனுஷன் ரொம்ப நேரம் வந்து கமெண்ட்டில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அப்படின்னு. சீரியஸ்லி எல்லாருக்குமே வந்து கேஎல் ராகுல் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கு, ஒரு காலகட்டத்தில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண அந்த பிளேயர் இப்போ திடீர்னு இவ்வளோ மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஏன் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து எல்லாருமே வந்து மன உளைச்சலாக இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் ஸ்டில் சிராஜுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இந்தியன் கண்டிஷன்லாம் அவ்வளோ பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி வந்து தோணிக்கிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏன் ரீசெண்ட் ஸ்டாட்ஸ் படியே நீங்கள் வச்சுக்கோங்க, ஸ்டாட்ஸ் படி வந்தாலுமே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 14 இன்னிங்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆவரேஜ் 43, ஆனால் அவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்னிங்ஸ் தான் ஆடிப்பாரு, அதில் வந்து கிட்டத்தட்ட 20 மேலே விக்கெட் எடுத்திருக்காப்புல, பெஸ்ட் ஃபிகர்ஸ்மே வந்து 5-4 எடுத்திருக்காரு. ஸோ அப்படி இருக்க போகும்போது சிராஜ் வந்து அவையில் பயங்கரமாக இருக்கிறாரு, ஆனால் ஹோம் கண்டிஷனில் கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு ஹேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கேஎல் ராகுலுக்கும் அண்ட் சிராஜுக்கும். கேஎல் ராகுல் வந்து ஹேட் ஆரம்பத்தில் தான் இருக்குது, அது வேறு விஷயம், கூடிய சீக்கிரம் அவர் இன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றதான் எல்லாரோட ஆசை. செகண்ட் டெஸ்ட் பார்ப்போம், கேஎல் ராகுல் இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயத்த வந்து பார்ப்போம். நான் அதை சொல்லியிருந்தேன், கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தேன், செகண்ட் டெஸ்ட்டு கம்பீர் கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். கில்லு வந்து சர்ப்ராஸ் பந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேஎல் ராகுலே அப்புறம் பண்டா அப்படின்ற விஷயம் வந்து அடுத்த அனலைசிஸில் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இதுதான் இந்த 7 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து க்ளீனாக சொல்லிட்டேன். மற்றபடி வந்து எப்படின்றது இந்த மேட்ச் எப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அனலைசிஸில் தான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நான் அன்டில் வணக்கம்.